ரெசிபி என்னன்னா ஹெல்த்தியான முளை கட்டின தட்டைப்பயிறு சுண்டல். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தட்டைப்பயிறு முளை கட்டின தாளித்த சுண்டல். இப்போ வந்து நான் முன்னாடி நாளே நாங்கள் முளை கட்டி வச்சுருந்தோம். அதை வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மசிய வேக வச்சுருக்குறோம். குக்கரில் ஒரே ஒரு விசில் அடித்தா போதும். இது வந்து தாளிக்கிறதுக்கு பொருட்கள் தட்டைப்பயிறை, வெறும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பத்து வரமிளகா சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். இது வந்து கடுகும் உளுந்தும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தும் பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலைய போட்டுடலாம். இப்போ வரமிளகா மட்டும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பயிரை வேக வைக்கும் போது குக்கர்ல உப்பு போடக்கூடாது, தாளிக்கும் போது தான் உப்பு போடணும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயமும் வரமிளகாவும் எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து பயிரை போடலாம், தட்டைப்பயிரை. இப்போ வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. இதில் நாங்கள் கல் உப்பை தூள் உப்பை அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பிட்றதுல தட்டைப்பயிறை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா வெந்திருக்கு மசியா. இது இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் சத்து அதிகமாகவும் உடம்புல சேரும். இது எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.